நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்றுமுன் வெளியான முக்கியமான அறிவிப்புகள் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலையால் பாதிக்கப்பட்ட மூன்றாம் பாலினத்தவர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்திருந்தால் அவர்களுக்கு 2000 நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு இரண்டாவது தவணையாக ரூபாய் 2000 வழங்கும் பணி தொடங்கி இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ போல் தமிழக பள்ளிகளிலும் பாடத்திட்டங்கள் குறைக்கப்படும் என அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாடத்திட்டங்களை குறைக்காமல் பொது தேர்வுகளை அறிவிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ துணை தேர்வை எழுத மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு விலக்களித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் தனி தேர்வர்களாக விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளி தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மூன்றாவது நாளாக கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னையில் ஓட்டல்களில் 50% பேருக்கு மேல் இருந்தால் அபராதத்துடன் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. 2 நாட்களுக்கு தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நீலகிரி, கோவை, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை போன்ற 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளுடன் 50% இருக்கைகளுடன் 7 மணி வரை திரையரங்குகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.